ஒரு நாலு முனிவர்கள் காட்டில் கடும் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அவங்கள சொர்க்கத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒரு சிறப்பு விமானம் வந்தது அவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை கொடுத்தது அந்த சிறப்பு விமானம் முனிவர்களே நீங்கள் எல்லாருமே சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன் யாருக்கு அந்த தகுதி இருக்கிறதோ அவரை மட்டும்தான் சொர்க்கத்துக்கு அழைத்து செல்ல முடியும் மற்றவர்கள் எல்லாருமே இங்கே கீழே தள்ளிவிடப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிச்சு அந்த சிறப்பு விமானம் எல்லாரும் ஏறி அமர்ந்தாங்க கண்மூடி தியானத்தில் உட்காந்தாங்க விமானம் உயிரே பறக்க தொடங்கியது அப்போ பாதி வழியில் காட்டில் பறந்து கொண்டிருந்த பொழுது அந்த விமானம் வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தது கீழே ஒரு காட்சியை பாருங்கள் எல்லாரும் அது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் அப்படின்னுச்சு புதியதாக குட்டியை ஈன்ற புள்ளி மானொன்று தாகம் எடுத்து நீர்நிலையை நோக்கி ஓடிக்கொண்டிருந்தது அதே நேரத்தில் புதியதாக குட்டி போட்ட ஒரு புலி கூட தாகம் எடுத்து நீர்நிலையை நோக்கி ஓடி வந்தது புலி மானை பார்த்த உடனே சும்மா இருக்குமா என்ன ரெண்டுக்கும் சரியான பசி மான் மேலே பாஞ்சு அதை கவ்வி தன்னுடைய குகைக்கு இழுத்து சென்றது அந்த புலி இதை பார்த்த உடனே முதல் முனிவர் வாய் திறந்தார் அட பாவி புளியே அது இப்போத்தானே புதுசாக குட்டி போட்டிருக்கு அதை போய் கொல்றியே நீ எல்லாம் உனக்கெல்லாம் சொர்க்கமே கிடைக்காது அப்படின்னு சொன்னார் உடனே அந்த முனிவரை தொப்புனு கீழே தள்ளி விட்டுருச்சு அந்த விமானம் ரெண்டாவது முனிவர் பார்த்தார் அவர் சொன்னார் இந்த முனிவருக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை அப்புறம் புளி பிள்ளையா திங்கும் அது சாப்பிட்றது மான் தானே உயிரினங்கள் தானே இது கூட தெரிய மாட்டேங்குது புளி செஞ்சது போய் தப்புன்னு எப்படி சொல்ல முடியும் இதுதான் சங்கிலி இது கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்னாரு உடனே மு அந்த முனிவரையும் கீழே தள்ளி விட்டுருச்சு அந்த சிறப்பு விமானம் மூணாவது முனிவர் பார்த்தாரு இந்த ரெண்டு முனிவர்களுக்கு அறிவே இல்லை எது நடந்தால் நமக்கு என்ன புளி மானை சாப்பிட்றது இயல்பு தான் மான் புளிக்கிட்டு இருந்து தப்பிச்சிருக்கணும் தப்பிக்காம விட்டுருச்சு ஸோ ரெண்டுமே சரி தான் நம்ம ரெண்டையும் குறை சொல்ல முடியாதுல்ல அப்படின்னாரு அவரையும் கீழே தள்ளி விட்டுருச்சு அந்த சிறப்பு விமானம் நாலாவது முனிவர் மட்டும் கண் திறக்காமல் மெளனமாக அமைதியாக அமர்ந்திருந்தார் அந்த விமானம் அவரை கொண்டு போய் சொர்க்கத்தினுடைய வாயிலில் இறக்கிவிட்டது ஒரே ஒரு செய்தி தாங்க இந்த கதையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இந்த உலகத்தில் மௌனம் மட்டும்தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய உபதேசம் மௌனம் மட்டும்தான் இருக்கிறதுலேயே மிகப்பெரிய வேதம் ஏன்னா இந்த உலகத்தில் எனக்கு சரியாக இருக்கிறது மற்றவனுக்கு தப்பாக இருக்கலாம் மற்றவனுக்கு சரியாக இருக்கிறது எனக்கு தப்பாக இருக்கலாம் என்னுடைய நியாயங்கள் மற்றவர்கள் மற்றவங்களுக்கு அநியாயமாக இருக்கலாம் மற்றவங்களுடைய நியாயங்கள் எனக்கு அநியாயமாக இருக்கலாம் அவரவர் அவரவர் வழியில் மகிழ்ச்சியோடு வாழ்வது தான் இயல்பான விஷயம் அதை விட்டுட்டு எது சரி எது தப்புன்னு நம்ம நீதி சொல்வதற்கோ தீப் தீர்ப்பு கூறுவதற்கு நாம் யார் மேலே இருக்கிற அந்த இறைவனே தீர்ப்பு கூறத்தக்கவன் நம்மெல்லாம் அவனுடைய பொம்மைகள் மட்டும்தான் இதை புரிஞ்சுக்கிட்டால் வாழ்க்கை இனிமையாக இருக்கும்